प्रश्न कुमार जी उभरना। الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ألم تر كيف فعل ربك لأصحاب الفيل قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم انما الاعمال بالخواتيم எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ பரக்கத்தாலும் ஒலிமார்கள் இறை நேசர்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்து கொண்ட நல்லவர்கள் புறத்தால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் நிறைவாகவே தந்தருவாக நம்மை எல்லாம் கண்ணியத்தோடு அல்லாஹ் வாழச் செய்வானாக, கண்ணியத்தோடு அல்லாஹ் மரணிக்க செய்வானாக, கண்ணியமான பதவியிலே அல்லாஹ் எங்கள் அனைவர்களும் நீ அமரச் செய்வாயாக, நாளை கண்ணியத்தோடு சொர்க்கத்திலே எழுவதற்கும் எங்களுக்கு நீ தோற்பிக்க செய்வாயாக, சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சொர்க்கத்தில் எழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருவாயாக, ரஜபலையும் ஷாபானிலும் எங்களுக்கு நீ வரக்கத்தை தந்தருவாயாக, ரமலானை அடையக்கூடிய நல் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருவாயாக, சென்ற வருஷம் இருந்த ரமலானை போன்று இந்த வருடம் யாழ்லா எங்களுக்கு ரமலானை ஆக்கி விடாதே, சீரும் சிறப்போடும் ஆக்கு நாங்கள் அதிகமான அமல் செய்ய வேண்டும் நீ தோற்கட்டு செய்வாயாக. அன்பு கூறியவர்களே, நல்ல முடிவுகளை எடுங்கள், நல்ல முடிவுகளை எடுங்கள். முன் யோசனையும் ஆலோசனையும் இருக்க வேண்டும். பாரம் போறாங்க எல்லாம் ஜலத்தில் செய்வான், பாரம் போறாங்க எல்லாத்தையும் ஜலத்தில் செய்வான். முன் யோசனையும் ஆலோசனையும் இல்லை என்றால் அந்த காரியம் என்னைக்குமே ஜெயிக்காது, அதை தோற்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அஅமாலு பில் கவாத்தீம், இந்த காரியம் முடிவை கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, ரப்பி கத ஆதைதனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தஅவீல் ஹாதீஸி ஃபாத்திர ஸமாவாத்தி வல்லர்லி அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரத்தி தவஃபனி முஸ்லிமௌ வஅலஹிக்கம் பிஸ்ஸாலிஹீன். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்ம முடிகின்ற பொழுது நல்ல முடிவு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நல்ல முடிவுகளையும் எடுக்க வேண்டும். எப்படி நல்ல முடிவுகளும் எடுக்க வேண்டும், நல்ல முடிவும் நமக்கு கிடைக்க வேண்டும், இல்லாட்ட அந்த காரியங்கள் வந்து ஜெயித்ததாக சரித்தரும் கிடையாது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மிஸ்ர் தேசத்தை ஆளக்கூடிய நற்பாக்கியத்தை கொடுத்தார். மிஸ்ர் தேசத்தை ஆளுதாங்கன்னா சாதாரண விஷயங்கள, உலகத்தை ஆளுவதற்கு சமம். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, முஸ்லிமாக மரணிக்க செய்ய, நல்ல முடிவு என் முடிவு கடைசி இருக்கணும், நல்ல முடிவு முஸ்லிமாக மரணிக்க செய்யும், நல்லவர்களுடைய கூட்டத்தில் என்னை ஆக்குவாயாக என்று அல்ல நம்மளையும் கபுல் செய்வானாக. ரஜபுல நம்ம இந்த துவா செய்ய உண்மையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துவா வந்து மிகப்பெரும் ஒரு மகத்துவம் மிக்கது. அவங்க கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க, உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அரசாட்சியை அல்லாஹ் கொடுத்தா, கிணத்துல இருந்தாங்க இந்த செய்திகளா இருந்தாலும் கூட நல்ல யோசனையும் இருக்க வேண்டும், நல்ல முடிவுகளும் இருக்க வேண்டும். யோசனை இல்லாமல் எந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க. ஊரை சார்ந்த காரியமாக இருக்கட்டும், ஜமாத்தை சார்ந்த காரியமாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த காரியமாக இருக்கட்டும், உலகம் சார்ந்த காரியமாக இருக்கட்டும், எந்த விஷயம் ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் முன் யோசனை இல்லாமல் ஆலோசனை இல்லாமல் அந்த காரியத்தில் நீங்கள் செய்யாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க, யாருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம், இவற்றை யாரும் பேசக்கூடாது. ஆனா என்ன காரணம் தெரியுமா, இந்த மார்க்கத்தை சொன்னதுக்காக வேண்டி, மார்க்கத்தை எடுத்து சொன்னதுக்காக வேண்டி மக்காவில் செஞ்சானவ என்ன செஞ்சானவ, தாயிப்புக்கு போனாங்க, சரி தாயிப்புல கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று சென்றார்கள், அங்கேயும் அடித்தார்கள், கல்லாலும் சொற்களாலும் அடித்தார்கள். அவ்வளவு சீக்கிரமா நம்ம தீனை எட்டி கொடுத்துருவோம், விடமாட்டாங்க. இந்த மார்க்கத்தை அவ்வளவு சீக்கிரமா நீங்க சொல்லி முடிச்சிருவீங்க, அவ்வளவு சீக்கிரமா உங்களை சொல்லி விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் யாரும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவுகளை எடுத்தது கிடையாது.
நல்ல முடிவுகள் இந்த சமூகத்திற்கு கொடுத்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லும் ஆலோசனைகள் சென்று விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, தாயிப்புக்கு போறாங்க, அங்கேயும் அடி, அடிக்கு மேல அடி, ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியில அபூஜைகள் உத்தவா செய்வாக்கள் எல்லாம் சென்று ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. என்ன தீர்மானம்? முகமது இடத்துல முகமதுடைய குடும்பத்தில இனி யாரும் திருமணம் வைத்துக் கொள்ளக்கூடாது, திருமணம் குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எழுதி எங்க போட்டாங்க? காபா ஷரீஃபில் போட்டாங்க, காபா ஷரீஃபில் போட்டாங்க. என் அன்புக்குரியவர்களை, சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முடிவுகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும், குடும்பமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் கூட அங்கே நல்ல முடிவுகளை நீங்கள் எடுங்கள். நம்முடைய சுயதைவுக்காக வேண்டி, நம்மளுடைய பேர் போயிருவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட நிலையில நீங்க நல்ல முடிவை எடுக்காம போயிடாதீங்க. ஏன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஒவ்வொரு நபர்களாக ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்விடத்தில் கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தீர்மானம் போட்டு எழுதிட்டாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்த மண்ணில், சொந்த ஊர்ல போட்டு எழுதி போட்டு கோடலை ஒட்டிட்டாங்க, காபால ஒட்டிட்டாங்க, இப்படி ஒரு பத்திரத்தை போட்டு ஒட்டிட்டாங்க. மூன்று வருஷங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்வலத்தில் செய்யப்பட்டிருந்தார்கள். மார்க்கம் தோத்து போயிட்டாங்க, அவங்க குர்ஆனை சொல்லுவதை தோட்டு போய்விட்டாங்களா, என்னைக்கும் பாத்தில் அழிந்தே தீரும், ஹக்கு என்னைக்கும் ஜெயிச்சே தீரும். ஒரு நாள் இல்லை சென்றாலும் காலங்கள் வேணால் நீண்டு கொண்டு செல்லலாம், ஆனால் ஹக்கு என்பது, சத்தியம் என்பது கண்டிப்பாக அது ஜெயிச்சே தீரும். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு வருஷம் என்கிட்ட எந்த குடுக்கல் வாங்கலும் கிடையாது. அதற்கு பதிலாக சொல்லுவாங்க, மூணு வருஷம் எங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? கொலைகளை நாங்கள் சாப்பிட்டோம், ஆடுகள் புழுக்கை போடுவதைக் கொன்று எங்களுடைய மலங்கள் இருந்தது என்று அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் அன்னைக்கு நல்ல முடிவு தான் எடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தும் பொறுமையை கையாண்டார்கள். இந்த இப்படிப்பட்ட சூழலை வந்து நீங்க என்ன செய்யணும்? கடைசியில் ஜெயித்தது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதனால முடிவு இருக்கத முன் யோசனை இருக்கணும், அதே நேரத்தில் ஆலோசனை இருக்க வேணும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு, குர்ஆன்ல சொல்லும் அல்லாஹ், மூசா நபி இருக்காங்க தெரியுமா, மூசா நபி அவங்களுக்கு முன் யோசனை இல்லை அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு முன் யோசனை இல்ல, ஆலோசனை இல்லாம வந்துட்டீங்க அப்படின்னா, யார பார்த்து? ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னா. அப்படி சொன்ன காரணம் என்ன? ஒரு கல்விமானை நீங்கள் இழந்து விட்டீர்கள். அப்படி நீங்க முன் யோசனை இல்லாம ஆலோசனை இல்லாம போனதுனால எவ்வளவு இழப்பை நீங்க சந்திச்சீங்க தெரியுமா? மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சீர்கள் என்று அதாவது மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெற செய்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, என்ன மூசா நபி செஞ்சாங்க? மூசா நபிக்கு அல்லாஹ்னா போய் கல்வி கத்துட்டு வா. பொதுவாகவே அவ்வளவு சீக்கிரமா கல்வியை கத்துக்கிற ஓட மாட்டான், கல்வியை எங்கேயுமே கத்துக்கிற ஓட மாட்டான். இப்ப என்னாச்சு கேட்டா, மூசா நபியினுடைய மூசா நபி போயிட்டாங்க, யார்கிட்ட போய் கல்வியை கத்துக்கிறோம்? ஹிந்துருத்த போய் கல்வியை கத்துக்கிறோம். அதான் ஹிந்துருத்த போய் கல்வியை கத்து சொன்னோம். மூசா நபிக்கு வந்து ஜெதுக்குள்ளாள் கொஞ்சம் கோபக்காரங்க, பொதுவாகவே அவங்க ரொம்ப கோபக்காரங்க. மூசா நபி இருக்கிறாங்க, மூசா நபி நூகலை சும்மா ரொம்ப கோவக்காரங்க. இப்ப மூசா நபி போயிட்டாங்க ஹிதர் அலி சலாத்து வல்லாமனோட, போனவனே சொன்னாங்க, நீ கோபக்கார மாதிரி தெரியுத, என் கூட வருவதற்கு நீ என்ன தகுதி இல்லாத ஆள பண்ணி யார் சொல்லுதா? ஹிதர் அலி சலாத்து சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் பொறுமையோட வருவேன், நீங்க என்ன செஞ்சாலும் பொறுமையோட இருப்பேன். மூசா அலி சலாத்து வல்லாமன்வர்களை ஹதரத் ஹிதர் அலி சலாமன்வர்களுக்கு அழைச்சி சென்றாங்க. ஒரு படகுக்கு போனாங்க, ஒரு கப்பலுக்கு போனாங்க, புது கப்பல். புது கப்பல் அது ஓட்ட ஓட்டாங்க யாரு? ஹிதர் அலி சலாம். கல்வி அல்ல படிச்சு கொடுக்கணும். யார் மூலமாக? ஒரு நபிக்கு ஹிதர் மூலமாக கல்வியை படிச்சு கொடுக்கிறார். இப்ப என்ன ஹிதர் அலி சலாம் எலி சூரத்தில் கருப்புல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, புது கப்பல் அதை ஓட்ட ஓடுறாங்க. ஓட்ட உடனே மூசா நபிக்கு கோபம், கோபம் வந்தோடனே மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஹிதரை பார்த்து கேக்குறாங்க, ஏய் என்னப்பா புது கப்பலா இருக்கு, நம்ம பார்த்து அப்படி தான் கேப்போம், ஏய் என்னடே இப்படி செஞ்சிடப்பா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மண்டையில அறுக்க அறிவு இருக்காப்பா அப்படிங்கம்னா. அது மாதிரி ஹிதர் அலி சலாம் என்ன இடத்துல மூசா சொன்னாங்களா, என்னப்பா இப்படி செஞ்சிட்ட புது கப்பல்? மூசா யாருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், நீங்க இதுக்கு சக்தி பெற மாட்டீங்க, எனக்கு பின்னால சொன்னார் நீங்க சக்தி பெற மாட்டீங்க, நான் சொல்லுத கேளுங்க அப்படின்ட்டு மூசா அலி சலாம் வாழை சொன்னாங்களா, சரி சரி நான் என்ன பொறுமையை வர அடுத்து போனாங்க. போன உடனே ஒரு சின்ன பையன் விளையாண்டுக்கிறாங்க, அவன் தலையை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, சிதர் அலிசன் திரும்பி போட்டுட்டாங்க, அவனை திருப்பி ஒரு பொருள் போட்டுட்டாங்க. மூசா நபிக்கு கடுமையான கோபம், என்னடா முதல்ல கப்பல் இந்த மனுஷன் ஓட்ட ஓட்டாரு, ரெண்டாவது வருஷம் பெரிய என்ன செஞ்சினாரு, ஒரு சின்ன பிள்ளையை போட்டு இப்படி திருவிட்டார் அப்படின்ட்டு மூசா அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான கோபம்.
சரியான கோபம். என்னங்க இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு உடனே மூசா எனக்கு பின்னால வருவதற்கு நீங்க தகுதி கிடையாது சொல்லிட்டேன் பாத்தீங்களா, இல்ல இல்ல இன்னும் நான் தப்பு செய்ய மாட்டேன், இன்னும் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹ் கல்வியை எப்படி படிச்சு கொடுக்கிறான்னு பாருங்க, அந்த கல்வியை எப்படி போதித்து கொடுக்கிறான். நல்ல கல்வி நடக்குகின்ற பொழுதுதான் சமுதாயத்தில் குறுக்கீடுகள் நிறைய இருக்கும். நல்ல கல்வி அவ்வளவு சீக்கிரமா நடத்த விட மாட்டாங்க. இப்ப மூணாவது போனவனே அடுத்து மூணாவதுக்கு போனாங்க. என்னாச்சுங்க கேட்டா, ஒரு இடத்துல போய் சுகத்தை நடத்தினாங்க. ஒரு இடத்துல அன்சாக்கையால அங்க வந்து சாப்பாடு கொடுக்கல, அங்க போய் சுகத்தை நடத்தினாங்க. என்னங்க சாப்பாடு தரல இந்த ஊர்ல, சில நேரத்துல பிரச்சனை சாப்பாடு தரல, இந்த பேருக்கா போய் நிக்கணும், கல்யாணத்துல நம்மளுக்கு சாப்பாடு இல்லாட்ட ஒண்ணு சொல்லுவோம், பாரு பாரு இவ நம்ம எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம், நமக்கு சாப்பாடு போடாம விட்டுட்டான, நம்ம இவ்வளவு வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லி மாறி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லிருந்த சொன்னாங்கன்னா, என்னப்ப அந்த ஊர்ல நம்ம சாப்பாடு கேட்டோம், சாப்பாடு தரமாட்டோம்ட்டாங்க, ஒரு நபியும் கூட பார்க்கல, நீ என்னப்ப இந்த ஊர்ல போய் சோத்தை சோறு இடிஞ்சு கிடக்கக்கூடிய சோத்தை நட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. மூசா இதுக்கு மேல நீங்க சக்தி பெற மாட்டீங்க, என் கூட வருவதற்கு நீங்க தகுதி கிடையாது. இப்ப சொன்னாங்க, இப்போ அல்லாஹ் சொன்னா, இப்போ ஹிஜ்ர அலி சலாம் அவர்கள் ஏன கப்பலை ஓட்ட ஓட்டேன், ஏன கப்பலை ஓட்ட ஓட்டேன் விளக்கத்தை சொல்றாங்க. ஏன கப்பலை ஓட்ட ஓட்டு தெரியுமா, இந்த ஊர்ல பெரிய அரசர் இருக்கான், அவங்க தனக்கு மிஞ்சின ஆள் எவனும் கிடையாது. சில நேரத்தில் அப்படிதான் நினைப்பான், சின்ன பதவி கிடைச்சிட்டாலே தன்னை மிஞ்சினவன் ஊர்ல எவனுமே கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டாலேமா, அட தன்னை மிஞ்சினவன் எவனையுமே ஊர்ல கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டுமா, அட மனத்தை கப்பற வண்டி குப்பற, மனத்தை கப்பற வண்டி குப்பற, எப்படி போகும் எந்த வண்டி எந்த நிலையில் போகும்னு தெரியாது. அதனால கொஞ்சம் யோசனை இருக்கணும், ஆலோசனை இருக்க வேணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நடியார்களே, இப்ப என்னாச்சுங்கடா, இப்ப என்ன மூசாவை பார்த்து, மூசா வாழ்க்கையில் இந்த கோபங்கள் இருக்கக்கூடாது, முன் யோசனையும் இருக்கணும் ஆலோசனையும் இருக்கணும், அல்லாதான் இந்த கப்பலை ஓட்ட ஓடச்சுனா. ஏன் தெரியுமா, இந்த ஒரு அநியாயக்கார அரசர் இருக்கிறான், அநியாயக்கார அரசர் இந்த கப்பலை தூக்கிட்டு போயிடுவான், நல்ல கப்பலா இருந்துச்சுன்னா அவன் தூக்கிட்டு போயிடுவான், அதனாலதான் இந்த கப்பலை நான் ஓட்ட ஓட்டேன் அப்படின்னு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இப்ப வந்து ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றா, மூசா நான் ஏன் கப்பலை ஓட்ட ஓட சொன்ன தெரியுமா, கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்கள், உங்களை நான் காப்பாற்ற மாட்டேனா, கப்பல் நீங்க கடல்ல போறீங்க, நீங்க முங்கிருவீங்க நீங்க நினைக்கிறீங்களா, ஒரு நேரத்துல உங்க அம்மா நீங்கள் உங்க பெற்றெடுத்திருந்த பொழுது, பெற்றெடுத்திருந்த பொழுது உங்கள் தாய் உங்களை நெல் நதியில் போட்டார்களே, செங்கடலில் போட்டார்களே, அப்பொழுது யார் காப்பாற்றினார், நான் தானே காப்பாற்றினேன், நாங்கள் காப்பாத்துனுங்க, அப்படி ஏன் நம்பிக்கை இல்லாம போச்சு. இங்கே அல்லாஹ் கல்வியும் படைத்து கொடுக்கினான், முன் யோசனை இருக்க வேண்டும் ஆலோசனை இருக்க வேண்டும் என்ற செய்தியை அதற்கு மூசாவுக்கு சொல்லிக்கொண்டான். சரி, அடுத்து மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, எம்ப்பா அவனை போட்டு இந்த திரு திருன்னு கொண்டுட்டு அப்படின்னு கேட்டாங்க. யார்த்த ஹிந்தர் அரசியம் மட்டும் கேட்டாங்க, நீ கேட்கிற ரைட்டுங்க, இந்த பையன் இருக்கான இவன் வளர்ந்தாம்னா நிறைய பேர் கொலை செஞ்சிருவான், இந்த பெயர் இருக்கான இந்த சின்ன பெயர் ரொம்ப பேரை கொலை செஞ்சுவான், இவன் கெட்டவன், இவனுடைய தாயும் தகப்பும் நல்லவர்கள், ஆனால் இவனுடைய தாய் இன்றைக்கு கெட்டவரை வாங்கி கொடுத்துருவாங்க, அதனால தான் இவனை நான் கொலை செய்தேன். இங்க இன்னொரு செய்ய சொல்லலாம், அல்ல என்ன தெரியுமா, மூசா நபி வாலிபராக இருக்கின்ற பொழுது, மூசா நபி வாலிபராக இருக்கின்ற பொழுது ஒருத்தர் ஒரு குத்து குத்துவாங்க, அவன் கீழே விழுந்துருவான். மூசா நீங்க செஞ்சது மட்டும் ரைட்டா, நீங்க செஞ்சது, ஒருத்தன் ஒரு குத்து குத்துவாங்க அவன் செத்து போயிடுவான். அதே மாதிரிதான் இங்க அல்லாஹ் படிப்பு அவர்கள் படிப்பு நிறைவு வேணும் என்பதற்காக இங்க அல்லாஹ் சொன்னான், நீங்க செஞ்சது மட்டும் ரைட்டா, நீங்க செஞ்சது அது சரி என்றால் இதுவும் சரி, அது தவறு என்றால் இதுவும் தவறு, இங்க அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், கிருஷ்ண அரசு மன்னர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. சரி, இப்போ அன்டாக்கையால சுவர் அந்த சுவத்தை நட்டி நட்டி வச்சாங்களே, எங்கடா அவங்களுடைய வாப்பா அம்மா நல்லவங்க, அம்மல் இதாவு பகானலி உலாமைனி எத்தீமைனி பில் மதீனத்தை ஒகானத்த ஹத்ததூ கன்சுல்லகுமா ஒகான அபூகுமா சாலிகா, அவங்களுடைய வாப்பா இருக்கிறாங்களே அந்த சுவத்தை நட்டி வச்சாங்களே அண்ணாதை சிறுவர்களுடைய அந்த ஒரு சுவர், அந்த இடம் அந்த இடத்துக்கு கீழே பொக்கிஷம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், ஒகான ஹத்ததூ கன்சுல்லகுமா ஒகான அபூகுமா, அதுக்கு கீழே தங்க பொக்கிஷம் இருக்கு, அவங்களுக்கு பாதுகாத்து கொடுக்கணும். எங்கடா ஒரு பெற்றோர் நல்லவர்களாக இருந்தால், ஒரு பெற்றோர்கள் சிறந்தவராக இருந்தால் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரியாக இருக்கிறான், அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரில் முடிவானாக. அன்புக்குரியவர்களே, அந்த சுகத்தை ஊர்ல சோறு கொடுக்கல இருந்தாலும் ஏன் நட்டு வச்சேன் தெரியுமா, அவங்களுடைய வாப்பா அம்மா நல்லவங்க. சரி, இப்ப மூசாவை பார்த்தா அல்லாஹ் சொன்னா, மூசா
நீங்கள் மதியன் என்ற ஊருக்கு சென்றீர்கள். எப்போ பிறவு ஒரு நேரத்தில் உங்களை விரட்டினா, விரட்டிய பொழுது மதியன் என்ற ஊருக்கு செல்கின்ற பொழுது இரண்டு பெண்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெண்கள் வந்து ஒரு ஓரமாக நின்றாங்க. தண்ணிக்காக நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது நீங்க காசு வாங்கினீங்களா, சாப்பாட்டுக்காக வேண்டி நின்றீர்கள், பசி எடுத்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் கிணத்திலே நீங்கள் தண்ணீர் எடுத்து குடித்தீர்கள், அந்த பெண்களுக்கு நீங்க காசு வாங்கினீங்களா, அத மாதிரிதான் நல்லது செய்கின்ற பொழுது காசு வாங்க கூடாது. இந்த செய்திகளை படிப்பினை சொல்லி தருகிறார். இப்பதான் அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு முன் யோசனை இல்லாமல் போய்விட்டது. இல்லை என்றால் மிகப்பெரிய கல்வி நீங்கள் படித்திருப்பீர்கள், கல்வியை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஹஜரத் ஹுசர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இந்த அன்புக்குரியவர்களே, நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும், நல்ல யோசனை இருக்க வேண்டும், அதற்கு பின் யோசனைக்கு பின்னால நல்ல முடிவுகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. குடும்பத் ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி, தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி தவறான முடிவுகளை எடுப்பது, ஊரை நாசமாக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பது, இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாவுக்கேடு தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன் யோசனை அல்லாஹ் தந்தர்கள் புரிவானாக, நல்ல ஆலோசனைகளை அல்லாஹ் தந்தர்கள் புரிவானாக. அதனால நல்ல முடிவுகளை எடுங்கள். மனிதராக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் அதற்கு நரகத்தை நீ பயந்து கொடா, நரகத்தை பயந்துக்கோ. ஏன் தெரியுமா, நாளைக்கு ஒன்னு நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்குமே, அல்யோம நஹிதுமு அலா அஃவாஹிஹிம் ஒத்து கல்லிமுன ஐதிஹிம், எல்லாத்தையும் நான் போட்டு போட்டுருவேன். நீ செஞ்ச எல்லாம் பேசும், நீ என்ன நினைச்ச, உள்ளத்துல என்ன நினைச்ச, நல்ல எண்ணங்கள் இல்ல, முடிவு சரியில்லை. அப்படியானால் கெட்ட முடிவு இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும், ஊருக்கு கொடுக்க வேண்டும் நினைத்தாய், அது நாளைக்கு மறுமை நாளையில சாட்சி சொல்லும். அல்யோம நஹிதுமு அல அஃவாஹிஹிம் வத்து கல்லிமுன ஐதிஹிம் வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானத்தும், நீ எதை சம்பாதித்தாயோ அதற்கு கூலி கொடுக்கப்படுவாய் என்று குர்ஆன் சொல்கின்றது. அன்புக்குரிய எல்லா விண்ணடியார்களே, வாழ்க்கையில நல்ல முடிவுகளை நாம் எடுப்போம், நல்ல யோசனை செய்வோம், யோசனைக்கு பின்னால் நல்ல முடிவுகளை எடுப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எடுத்தார்கள், கல்வி மானை இழந்து விட்டீர்கள் என்று மூசாவை பார்த்து அல்லாஹ் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதர் போர்க்களம் முடிந்தது, கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. கைதிகள் பிடிக்கப்பட்டா என்ன யோசனை கேட்கிறாங்க, என்ன முன் யோசனை, எப்பவுமே சரி இது இருக்கணும், முன் யோசனை இல்லாம வாரம் போறோம் சொன்ன உடனே டக்குன்னு என்ன செஞ்சது ஏதாவது சொல்லிடுது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் முன் யோசனை இருந்து அதை முடிவு எடுக்கணும், சரியான முடிவு, தீர்க்கமான முடிவுகளை எடுக்கணும். இது சரியா, நாலு பேர் அஞ்சு பேர் சொல்லிருக்காங்க, முடிவு எடுத்துட முடியாது எங்கட அப்படி ஊருக்கு ஊரு எந்த இதுவும் கிடையாது. இப்ப என்னாச்சும் கேட்டா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் முடிவு எடுக்கிறாங்க பதில் கைதிகள், பதில் கைதியா இருக்கிறவங்க என்ன செய்யலாம், முன் யோசனை கேட்கறாங்க. அப்ப முன் யோசனை பண்ணுதாங்க, முன் யோசனை செய்ததற்கு பின் ஆலோசனை கேட்கிறாங்க. என்னப்பா சொல்றேன், பதில் கைதிகள் பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், உங்களுடைய மசோதா என்ன, உன்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு நபரிடத்தில் மட்டும் ரசூலுல்லாஹ் கேட்டு எழுதல, இரண்டு நபரிடத்தில் மட்டும் கேட்டு எழுதல, ஒட்டு மொத்தமாக என்ன ஆலோசனை, என்ன மசோதா கொடுக்கறாங்க அப்படிங்கிற கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க கருத்து, நீங்க சொல்லுங்க கருத்து. கருத்து சொன்னாங்க, உமர் லாஹூத் அபூபக்கர் சித்திக்குன்னு யார சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்ம சொந்த வந்தோம், என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்ம சொந்த வந்தோம், கொஞ்சம் விட்டுருவோம் அப்படின்னாங்க. இவங்க விட்டுட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கல்வியை மட்டும் எடுத்துக்கொள்வோம், எதிரிகள் தான் மக்கத்து குறைச்சிகள், எதிரிகள் தான், இருக்கக்கூடிய கல்வியை மட்டும் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்ன உடனே, இது நல்ல ஆலோசனையா இருக்குத, இது நல்ல ஆலோசனையா இருக்குத. எப்படி, யாரையும் பகைக்காமல் முடிவு சொல்லிக்கின்ற பொழுது, ஆலோசனை கொடுக்கின்ற பொழுது, அந்த ஆலோசனைக்கு எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உலகத்தில் யாரும் இப்படிப்பட்ட தலைவரை கண்டு இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று ஒரு தலைவர் இனி பிறக்கப்படுவதும் கிடையாது, பிறக்க போறதும் கிடையாது, அப்படிப்பட்ட தலைவர் வர போறதும் கிடையாது. அதுதான் உண்மையானதே. என் அன்பு குறிவிலே, இப்ப என்னாச்சுங்கடா, அபூபக்கர் சித்திக் நாயகம், உஸ்மான் அலி இப்படி எல்லா சஹாபியின் ஆலோசனை, உமர்த்த கேட்டாங்க. உமர் எப்பவுமே சரி, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நினைப்பாங்க. உமர் லாஹூத் அழைச்சினாங்க, யார் சொல்லலாம், அல்லாவுடைய விரோதிகள் எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியதான், சோழிய அவ்வளவு முடிச்சிட வேண்டியதா பண்ணாங்க, ஒரே தரையா போட்டுற வேண்டியதா பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சொந்த குழந்தைங்க, கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம், நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், அதோடு மட்டும் அல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை நம்ம வாங்கிக்கிறோம்
என்ன செய்வோம்? ஒரு நபருக்கு அவரால் 70 இத்தனை கைதிகளுக்கு இத்தனை பேருக்கு கல்வி கொடுத்து அவருக்கு விடுதலை சொல்லுங்க வேண்டு. அல்லாஹ்வுடைய பிரியம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய மசோரா என்னன்னு கேட்டா, உமர் எந்த மசோராவை எடுத்தாரோ அந்த மசோரா தான், அந்த ஆலோசனை தான் அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தது. ஆனாலும் ஆலோசனை இருக்குது, அது மிகப்பெரிய பரக்கத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கமான முடிவு எடுத்தார்கள், கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் கைதியாக இருக்கிறீர்கள், விடுதலையாக கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆலோசனை செய்தார்கள், முடிவுகளும் நல்ல முடிவுகளை எடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நல்ல முடிவுகளை எடுங்கள். குடும்பமாக இருக்கட்டும், சமூகத்தை சார்ந்ததாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய விஷயமாக இருக்கட்டும், பின்பள்ளிகள் பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்ப விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நல்ல முடிவுகளை எடுங்கள், தீர்க்கமான முடிவுகளை எடுங்கள். அதுதான் சமுதாயத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சில பேர்களுக்காக வேண்டி, சில பேர்களுக்கு சுயலாபத்திற்காக வேண்டி, சொந்த காரணத்திற்காக வேண்டி நீங்கள் முடிவு தப்பான முடிவை எடுத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க கூடும் என்பதில் இந்த சந்தேகம் கிடையாது. இந்த சமுதாயம் இன்னைக்கும் ஏன் தோல்வியை பெற்றுக்கிறாங்க தெரியுமா? இந்த சமுதாயம் தமிழகத்திலே இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி சந்திக்கிறோம். தமிழகம் மட்டுமல்ல, உலகளாவிய இஸ்லாமியர்கள் தோற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். என்ன காரணம் தெரியுமா? நல்ல யோசனை சொல்வதற்கு, நல்ல ஆலோசனைகள் வழங்குவதற்கு ஆட்கள் கிடையாது. அதுதான் உண்மை. நல்ல ஆலோசனை வழங்குவதற்கு நல்ல தலைமை இன்னும் கிடையாது சமூகத்திற்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் அன்புக்குரிய அல்லாஹ் சொல்லியார்களே. அதனால நல்ல யோசனை வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு நிறைய கொடுத்து விட்டு சென்று இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க உகுது போர்ல இறந்து போய்விட்டாங்க. எப்படி ஆலோசனை? அதாவது கேட்கணும், மனுஷன் சொல்லதை கேட்கணும். அவங்க என்ன ரெண்டு பேரும் சொன்னாலும் அவங்க சொல்ல மட்டும் ஏற்றுக்க கூடாது. எல்லாருடைய கூட்டுகளை ஏற்றுவிட்டு பொதுப்படியாக இருந்து எது நல்லது, எது புரோஜனமானது, எது இந்த சமுதாயத்திற்கு பலனாதுன்னு அப்படின்னு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஆள் இருக்கும். அப்படின்னு தீர்க்கமான முடிவை எடுக்கணும். பெண் கேட்டா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய பெண் குழந்தை ஒரு பொம்பளை போல இருந்துச்சு. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா உஹுது போர்க்களத்தில் ஷஹீத் ஆகிட்டாங்க, ஒஃபாத் ஆகிட்டாங்க. ஒஃபாத்தானதற்கு பின்னால இந்த குழந்தை யார் வளர்ப்பது? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் போட்டி போட்டு குழி தோண்டி புதைத்தார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அது குழி தோண்டி போட்டி போட்டு குழியில் புதைத்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது, உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத வார்த்தை, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, நல்ல முடிவு எடுத்தாங்க. சரி, இப்ப இங்க செய்தி என்கிறா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய குழந்தை யார் வளர்ப்பது? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் தான் வளர்ப்பேன்னாங்க. நான் தான் வளர்ப்பேன்னாங்க. யார் போட்டி போட்டாங்க? பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு போட்டி போட்டார்கள். ஆம்பளை புள்ளைய பெறும்போது மட்டும்தான் சந்தோஷம், ஆனா பெண் குழந்தை இருக்கிறாங்களே என்னைக்குமே அவர்கள் சந்தோஷம்தான். பெண் குழந்தை இருக்கிறாங்களே அவங்க பரக்கத்தானவர்கள். அல் பின்து பரக்கத்துன், பெண் குழந்தை பரக்கத்தானவர்கள் என்கிற அல்ல சுப செய்தின் யார் சொல்லலாம் தெரியுமா? பொம்பளை பிள்ளைத்தான் சொல்லலாம். ஒய்தா புஷ்ஷில அகதுகும் பில் உன்சா, பெண் குழந்தையை பார்த்து சொல்லுகின்ற பொழுது வளர்ப்பதற்கு போட்டி விடுறாங்க. இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன். அப்ப ஆலோசனை கேட்கிறாங்க, என்கிட்ட முடிவு யார் சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், சும்மா ஏதோ கண்ட வந்ததுக்காக ஆலோசனை தருவது அப்படி இருக்க கூடாது. சமுதாயத்திற்கு பயனாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள ஆலோசனையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜைது நீ வளர்க்க பாமியா ரசூலுல்லாஹ், நான் வளர்க்க போறேன். அடுத்து ஜாஃபர் வந்தாரு, யா ரசூலுல்லாஹ் ஹம்ஸாவினுடைய குழந்தையை நான் வளர்க்க போறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வளர்க்க போறேன். மூன்று பேர்களும் போட்டி போட்டார்கள். மூன்று பேர்களுக்கும் ஒரு நற்செய்தி சொன்னாங்க. மூன்று பேரையும் வகிக்கல என்கிற முடிவு எடுக்கக்கூடிய தலைமை இருந்துச்சு. நல்ல ஆலோசனை சொன்னாங்க, நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமை இருந்துச்சு. ஆனால் சமுதாயத்தில் இருக்குதா? அதுதான் இல்லை. இந்த சமுதாயத்தினுடைய விளைவுகள் அதுதான். இந்த சமுதாயம் இன்னைக்கு சின்னாபண்ணமா ஆயிக்கிட்டு இருப்பதுக்கு காரணம் கேட்டா, யாராவது சொல்லிட்டு போயிருவா, உடனே ஏதாவது ஒரு முடிவு எடுக்குது, கெட்ட முடிவு எடுக்கிறது காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அன்புக்குரியவர்களே, இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, அடி நீ சொர்க்கத்தில் என்னோட இருப்ப. சரி அலி, ஏன் குழந்தைய வளர்க்க போறேன்னு கேட்டாங்க. இந்த குழந்தை இருக்குது, ஹம்ஸா யாரு? என்னுடைய சச்சா, என்னுடைய சச்சா சச்சா. என் தங்க இப்ப என்ன செய்யாது? என் தங்கச்சி. ஆனா என் தங்கச்சி நான் வளர்க்க போறேன் அப்படின்னாரு. யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா. அப்படியா? இருந்தாலும் சொர்க்கத்தில் என்னோடு இருப்ப, சொர்க்கத்துல நீ என்னோட இருப்ப. அவருக்கு ஒரு சுப செய்தி சொன்னாங்க. அவர் கூல்டோன் ஆயிட்டாரு, அங்க கூல் ஆயிட்டாரு. அடுத்து ஜெயிலர் லவத்தில் சொன்னாங்க,
யாரசுல்லா ஹம்தாவும் நான் பால் குடி சகோதரர்கள் இருவரும் ஒரே ஒரு தாயின் வயிற்றில் பால் குடித்தோம் அதனால நான் அந்த குழந்தையை வளர்க்க போறேன் இப்போ மசோரா கொடுக்குறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா நீங்க உங்க முகத்துல பார்க்கும் போல நல்ல முகமா தெரியுது நல்லவர்களுடைய அடையாளம் தெரியுது அவரை கூலாக்குனாங்க இப்ப ஜாஃபர் சொன்னாங்க ஜாஃபர் நீங்க ஏன் வளர்க்க போறீங்க யாரசுல்லா இவங்க யார் தெரியுமா அவங்க சின்னமாவ ஹம்தாவினுடைய குழந்தையாவ நான் மனம் முடிச்சிருக்கிறேன் ஹம்தாவினுடைய குழந்தை அந்த பிள்ளையுடைய தாயினுடைய சகோதரியை நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் எனக்கு இந்த பிள்ளைக்கு வந்து காலாவணும் சின்னமாவணும் அதனால நான் அந்த குழந்தைய நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கொடுத்ததற்கு பின்னால தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தாங்க அதனால தான் சொல்லுது இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஆலோசனை கொடுங்கள் இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஆலோசனை கொடுங்கள் நல்ல முடிவுகளை எடுங்கள் இந்த சமுதாயம் நலமாக இருக்கட்டும் நீங்க நல்ல ஆலோசனை சொன்ன ஏதோ வந்தவங்க போறவன் சொல்லி சொல்லிட்டு ஏதாவது குட்டையை குழப்பணும் ஏதாவது கச்சேரி வைக்கணும் அப்ப நீங்க நினைச்சீங்களா உண்மையிலே அல்லாவினுடைய சாபக்கேடு மட்டும்தான் இறங்கும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அன்புக்குரிய அல்லாவுக்கு நடிகார்களே நபிகள் நாயகம் சொல்லலாம் எல்லாத்திற்கு விட யார் சொந்தக்காரர் கேட்டால் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஜாஃபர் தான் தகுதியானாலே என்கிறா தாயினுடைய ஸ்தானத்தில் அவங்க மனைவி இருக்கிறாங்க யாரு ஜாஃபருடைய மனைவி இருக்கிறாங்க ஹம்சாவும் மனம் முடித்தது அந்த அவங்களுடைய குழந்தையாவது தான் அதனால நீங்களே இந்த குழந்தையை வளருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கமான முடிவு எடுத்தார்கள் அன்புக்குரிய அல்லாஹ்வுக்கு நன்றியார்களே சமுதாயத்திற்கு பிரயோஜனம் உள்ள முடிவுகளை நீங்கள் தீர்வாக எடுங்கள் அதே நேரத்தில் நல்ல ஆலோசனை கொடுங்கள் சமுதாயத்திற்கு கெட்ட ஆலோசனை கொடுக்க வேண்டாம் நல்ல முடிவு இல்லாமல் நல்ல முடிவை எடுப்பதற்குன்ன ஆச்சரியம் தகுதியும் அல்லாஹ் நமக்கு தந்தர்கள் உரிமானாக ரஜவலையும் ஷாபானையும் நமக்கு அல்லாஹ் வரக்கத்து செய்வானாக ரமலானை அடையக்கூடிய நிர்வாக்கியத்தை அல்லாஹ் தந்தர்கள் உரிமானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரமலானை நோக்கி பயணிப்போம் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாதீர்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்